Hey, what up guys, Hatchet here from Uncontrolled Gaming. So this is என்னோட ஒரு solo versus squad match, rank match. So சூப்பரா வந்து ஒரு 15 கில் எடுத்து சமையா போய் எடுத்துட்டேன். So நான் போய் எடுப்பேன்னு வந்து எனக்கு நம்பிக்கை இல்ல. பட் ஆனா வந்து சூப்பரா வந்து ஒரு போய் எடுத்துட்டேன். ஓகே, அந்த மேட்ச் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணனும் அப்படி நினைச்சேன். So இந்த மேட்ச்லயே வந்து நிறைய இடத்துல வந்து நான் உங்களுக்கு வந்து சில டிப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். So மேட்சை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க and லைக் மூலமா நீங்க கண்டிப்பா தெரிவிக்கலாம். ஓகே, so வாங்க இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படினு பார்த்தலாம். So நல்ல பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலான பிளேயர்ஸ் நம்ம பிளேயர்ஸு ஸோ வாங்க மேட்ச் பார்த்துலாம். ஓகே, என்ன தான் வந்து சோலோ வர்சஸ் ஸ்குவாடு போனாலும் நம்மளோட கெத்தை விட்டுறக்கூடாதுன்ட்டு பிரசிலியாலே தான் குதித்தேன். பிரசிலியாவில் வந்து இந்த பிளாக் ஹவுஸ் இருக்கும்ல, ஸோ அங்கேயே தான் குதித்தேன். பட் ஆனால் பிளாக் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா வந்து குதிக்கலான்னு பார்த்தப்ப ஸ்கேனர் அப்படியே ஃபுல்லாக செக்க சவேர்னு இருந்துச்சு. ஸோ என்ன கிட்டத்தட்ட ஒரு 2 டீம் கிட்டே வரும் போல இருக்குது. ஸோ 2 டீம் வரும் போல இருக்குன்னு இருக்கிறதுனால என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு பிளாக் ஹவுஸில் குச்சா எப்படி போட்டு தள்ளிடுவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன ஃபிஸ்ட்டு நான் வச்சுட்டேன். ஃபிஸ்ட்டு நான் இப்போ யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க வீட்டில் குதிச்சிட்டு அவங்க 3 பேர் அங்கே குதிச்சாங்க. பக்கத்தில் வீட்டில் குதிச்சுட்டு செட்டு சார் ரெண்டு கண்ணை எடுப்போன்ட்டு கண்ணெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ என்னடா அது A94 ஃபேமஸாக இருக்குன்னு நினைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎம்பி கிடச்சிடும். சரி சூப்பரா யூஎம்பி போதும் இது அப்படின்ட்டு வந்து எவனா வரானா அப்படின்னு நம்மளை நோக்கி எவனா வரானா நம்ம போய் அட்டாக் பண்ண மாட்டேன் யோசிச்சுட்டே இருந்த நேரம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எந்த பக்கம் இனிமே இருக்காங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹவுஸ்லேயும் இந்த சாரி எல்லோ ஹவுஸ்லேயும் வந்து ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான். டக்குன்னு தெரியும் வந்து ஒரு சைடில் வந்து எல்லோ ஹவுஸில் ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான். அண்ட் வந்து ஹெட்ஃபோன்லேயே வந்து சூப்பராக கேட்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு டீம் இருக்குது. அந்த பாருங்க ஒருத்தன் ஓடலாம். ஸோ என்னடா இங்கே போகுமா இங்கிட்டு போகுமா அப்படின்னு யோசிச்சப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் நடக்க ஆரம்பிச்சு. ஒருத்தன் வந்து தப்படமாக சுட்டுட்டு இருக்கான். ஸோ ஃபைட்னா தான் நம்மளுக்கு ரொம்ப ஜாலியாகிடுமே. சரிட்டு போய் சுடலான்னு பார்த்தப்ப இந்த பக்கி வந்து பின்னாடி நான் வரது தெரியாமலே சுட்டுட்டு இருந்துச்சு. சரி பின்னாலேயே நான் அடிச்சு காலி பண்ணி வச்சு இவங்க கில் எடுத்துகிட்டு நம்ம பவுட்டி எடுத்துகிட்டு கில் எடுத்து பவுட்டி எடுத்துகிட்டு இருப்போம். மேலே இருந்து ஓடிய ஆரம்பிச்சிடுவான். அவன் என்னமோ வலிக்கு விட்டு தான் என்னென்னலாம் இது சுதாரிக்க மறந்துடுவான். அவன் சுதாரிக்க மறந்து நம்ம ஈஸியாக அவன் அடிச்சு கொண்டுருவோம். ஸோ ஈஸியாக அடிச்சு கொண்டுட்டு அவன்கிட்ட இருக்க லூட்லேயும் எடுத்துலாம் பார்த்தா அவன்கிட்ட ஏகே இருந்துச்சு. சூப்பராக ஏகே எடுத்துலான்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தப்ப இன்னொருத்த ஏன்னா 3 பேர்கிட்ட இறங்கினாங்க. 3 பேர்கிட்ட இறங்கினாயே எங்கே காணா போயிட்டானே தெரியாமன்ட்டு சரி பின்னாடி போய்ட்டு உட்காந்துட்டேன். எதுக்கு நம்மளுக்கு ரிஸ்க் போயிலாம் அடிக்க வேணான்ட்டு உட்காந்துட்டேன். ஸோ எப்போதும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் வந்து இதையும் MP40யும் செகண்ட் ஸ்டார்ட்லாம் வந்து ஏகே வச்சுருப்பேன். ஸோ ஏகேவா லாங் ரேஞ்ச் அந்த மாதிரி வச்சுருப்பேன். சரின்ட்டு அதை மாற்றிக்கிட்டேன். 2 இதுலேயும் பைபாட் இருக்குது தப்பு இல்லை அப்படின்ட்டு மாற்றி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஓடுற சவுண்டு கேட்டுச்சு. ஸோ மேலே தான் இருக்காங்க கன்ஃபார்மாக அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து சரி விட்டு ஒரு கிரனேட் இருக்கும். அந்த கிரனேட்டை தூக்கி போடுவோம். அதில் எதுவும் அடி வாங்குறானா பார்ப்போம் அப்படின்ட்டு போய்ட்டு கிரனேட்டை தூக்கி விட்டுறிவேன். பட் ஆனால் அந்த கிரானேட்டில் வந்து எதுவுமே அடி வாங்குது. யாருமே வந்து அடி வாங்க மாட்டாங்க. பட் இங்கே ஒருத்தன் ஓடனா பார்த்தீங்கன்னா 8th வந்து டக்குன்னு ஓடுவான். ஸோ அதை நான் அப்பயே கவனிச்சிட்டேன். ஸோ கவனிச்சுட்டு என்ன பண்ணேன்டா உள்ள ஏறி உட்காந்துப்போம் சீட்லேயே. நான் அந்த சோஃபாவில் உட்காந்து பின்னாடி வந்தால் பின்னாடி வந்துட்டான். சரி போடு அப்படின்ட்டு அவன் இன்னும் தாவரான தவிர அடிக்கவே இல்லை. எல்லாமே எனக்கு லக்கு மாதிரி தான் அமைஞ்சிச்சு. சொல்ல போனால் வந்து செம்ம லக்கு மாதிரி தான் அமைஞ்சிச்சு. ஸோ அவனையும் கீழே எடுத்தாச்சு. பட் இவனோட டீம்மேட் இன்னொருத்தன் இருக்கான். இவனோட டீம்மேட் வந்து இன்னொருத்தன் ஏன்னா இவன் நாக்டவுன் தான் ஆனால் இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு. சரி என்ன பண்ணலாம்ட்டு அங்கேயும் நவுந்துகிட்டே இருந்தேன். ஸோ அங்கே யாருமே இல்லைன்ட்டு இங்கே வந்தால் இங்கே செம்மையாக ஃபைட்டிங் போயிட்டு இருக்கோம். சரி ஓசி கீழே எடுக்கிறதா நம்ம ஜாலியாக இருக்குமே அப்படின்ட்டு கிராஸ் லேரில் போட்டால் ஒருத்தன் வந்து ஆல்ரெடி அவன் டவுன் பண்ணி வச்சு தான் அவனை கீழே எடுத்து விட்டேன். அடுத்து 2-3 பேர் வந்துட்டு இருக்கேன். ஏன்னா டீமில் அங்கே ஃபைட்டு செம்மையாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் செம்மையாக டேமேஜ் கொடுத்துட்டேன். ஒரே ஒருத்தன் மட்டும் அந்த ஃபைட் பாயிண்ட்டை சுதாரிச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ப்ளூவால் போட்டு உட்ற போயிடுவான். இன்னொருத்த வந்து லூட் எடுக்கிறான் பாருங்க. ஒருத்தங்க என்ன அடிச்சுட்டு இருந்தால் கூட தெரியாமல் லூட் எடுத்துருக்கான். ஸோ அவனையும் போடுறது இல்லை. பெஸ்ட்டே போடல போல இருக்குது. 37 விழுந்துச்சு. ஸோ எல்லாரையும் போட்டு தெரியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு வந்து பக்கத்தில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபைட் நடந்து ஒருத்தன் கில் எடுத்துருப்பாங்க. சரி ஓகே ஒருத்தன் கில் எடுத்தாங்க. இன்னும் 2 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சுதாரிச்சு உட்காந்துருந்தேன். உட்காந்து பார்த்தீங்கன்னா உள்ளதான் இருக்காங்க. சவுண்டுக்கு அடிச்சு சமையம் வெளியில் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போடு அடிச்சிடும் அப்படின்ட்டு தாவி ஒருத்தனை நாக் பண்ணிட்டான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா M1 வச்சு செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு நெட்டு கட்டா என்னன்னு தெரியல. அவன் வந்து நான் உள்ளே வந்த பிறகு அடிச்சது வந்து மேலே பட்டுச்சு. நான் இப்போ அடித்ததுக்கு முக்கிய காரணமே வந்து நிக்கிதா மட்டும்தான். ஏன்னா எனக்கும் ரீலோட் ஆனிச்சு அவனுக்கும் ரீலோட் ஆனிச்சு. அவன் M104 இருந்தாலும் வந்து நம்ம வெக்கல் வந்து சரியான ஸ்லோ ரீலோடு அந்த இதில் வச்சு அடிச்சிருந்தா அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளை பிறந்திருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா வந்து நிக்கிதா வச்சுருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக ரீலோட் ஆகி போட்டதுலையாச்சு ஒருவழியா. எனக்கு இந்த டைம்லாம் வந்து அப்படியே பக்குன்னு ஆகிடுச்சு. ஐயோ போயிடுச்சுடா இவ்வளோ நேரம் போராடினதெல்லாம் ஒன்றுமேலாம் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் 7 கிலோ எடுத்தாச்சு சூப்பராக. சிரண்டு செமையாக லூட் அடிச்சுட்டு இங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து டாப் பிரசிலா ஃபுல்லாக காலி ஆகிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் பிரசிலியாலே தான் சுற்றிட்டு இருந்தேன். யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு யாருமே இல்லை. ஸோ 15 பேர் மிச்சம் இருந்தாங்க. எங்கடா இருக்காங்கன்னு தெரிலன்னு பார்த்தப்ப சேஃப் ஜோன் என் சைடு வந்துச்சு. ஸோ சேஃப் ஜோன் என் சைடு வந்தோன்னா கண்டிப்பாக வந்து சென்ட்ரல்லேருந்து ஒரு டீம் வரும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா சென்ட்ரல்லேருந்து வருதா அடிச்சிடுவோம் அப்படின்ட்டு. பாலத்து சைடு வந்தாலும் வந்துடுவாங்கட்டு பயந்துக்கிட்டே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் யாருமே வரல. சரி யாருமே வரல அப்படின்னு நினச்சிட்டு இந்த பக்கம் சேஃப் ஜோனில் போயிடுவோம் அப்படின்ட்டு ஓடிட்டு இருந்தேன். இப்போ ஓடி இருந்தோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த சைடு வந்து ரைட் சைடு வந்து வந்தாங்க. சவுண்டு வேறு கேட்டுச்சு. பேன் வீசுகிற சவுண்டு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்தாங்க. சரி கரெக்டாக வந்துட்டாங்கடா அட்ரா அப்படின்ட்டு பிடிச்சி அடிச்சு விட்டாங்களே. சேஃப் ஜோனில் வந்தாச்சு. அவங்களும் சேஃப் ஜோனில் வந்தாங்க. ஒரு தான் நேராக ஓடியாரான்ட்டு ஒரு ஹெட்ஷாட் வர முடிஞ்சு சாவுடா அப்படின்ட்டு அவன் டவுன் பண்ணிச்சு. சரி கில் எடுத்துலாம் பார்த்தோம்னா இந்த பதட்டத்துலேயே வந்து கார் மேலே விட ஆரம்பிச்சிட்டேன். பாதி கார் மேலே விட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஏஞ்சி கில்லையும் எடுத்துட்டேன். இன்னொரு பார்த்தீங்கன்னா நேராகவே நிற்கிறான். சரி இவனையும் அடிச்சிடுவோம் அப்படின்ட்டு பார்த்தா பேனில் பாதி அடி அடிச்சிடும். பேன் அடி அடிச்சுட்டு அப்புறம் இவனை அடிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து, அதாவது சரி ஆமாம் லெஃப்ட் சைட்லேருந்து வந்து இன்னொரு அடிக்க ஆரம்பிச்சிடுவான் செம்மையா. அவன் அடிச்சுப்பா அவனும் டவுன் ஆகிட்டான், இன்னும் லெஃப்ட் சைடு அடிச்சானா டக்குனு ப்ளூவால் போட்டு பார்த்தா அவன் ஏறி வர ஆரம்பிச்சிடுவான். வாடா 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 நம்மள வந்து ஏறி விட்டால் ஒரு ஹெட் ஷாட் செம்மையாக விழுந்துடும், வச்சு அப்படி புல்ல போய் இழுத்து விட்டோம்னா ஹெட் ஷாட் விழுந்துடும். அவ்வளோதான் அவனை போட்டு தள்ளிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இங்கேருந்து என்ன போட்டு தள்ளும் பார்த்தா அங்கே டவுன் ஆன தான் காப்பாற்றிட்டான். காப்பாற்றிட்டு பார்த்தா ஓப்பனில் இந்த மெடிக்கிட்டு போட்டுருக்கு. ஸோ அப்போயே முடிவு பண்ணது ரொம்ப நார்மல் ஸ்கோர் தான் அப்படின்ட்டு. அது என்ன தலைவர் கிரனேடு போட இவ்வளோ ஓப்பனில் வந்தார், அவனே அடிச்சாச்சு. அப்புறம் வந்து இந்த படுத்துக்கிட்டே இருந்தானா படுத்துகிட்டே இருந்தால் சரி இவரோட டீம் போட்டுலாம் டைம் போல இப்போ வேறு ஸ்குவாடு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சுட்டு பார்த்தா அது பக்கு. அவன் வந்து செத்து போனவனோட பாடி வந்து அந்த மாதிரி தெரிஞ்சிருந்துருக்கு. சரி பார்த்தீங்கன்னா 3 க்ளூவால் சூப்பராக இருந்தாங்க, செம்மையாக லூட் எடுத்துகிட்டு வந்தாங்க செம்மடா அப்படின்ட்டு. அதை எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக லூட்லாம் அடிச்சுட்டு போவேன். ஸோ இந்த டயத்தில் வந்து நான் வந்து கிராஸ்பாவ் எடுத்து அப்படின்னு நினைப்பேன். கிராஸ் போ ஏன்னா இப்போ வந்து வெடிக்கிறதுல சூப்பராக ஸோ அதை எடுத்துக்கணும்னு நினைப்பேன். ஆனால் வந்து என்ன பண்ணுவேன்னா மறந்துட்டு போயிடுவேன். இதை மட்டும் எடுத்து கிராஸ் போ மட்டும் எடுத்துகிட்டு அதோட கிராஸ் போவோட ஆமோ எடுக்க மறந்துடுவேன். ஸோ ஆமோ எடுக்கிறது மறந்துட்டு அடுத்த சேஃப் ஜோன் நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுவேன். இன்னும் வந்து 9 பேர் இருக்காங்க. ஸோ 9 பேரில் இன்னும் 4 பேர் நம்ம தான் கில் எடுப்போம். சேஃப் ஜோன் நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுவேன். ஒரு வழியாக வந்து அடுத்த சேஃப் ஜோன்லேயும் வந்துடுவேன். வந்துட்டு இங்கே பார்த்தா அடுத்த சேஃப் ஜோன் எனக்கு 8th ஆப்பில் இருக்கும். சரி என்னடா பண்ணுறேன்னு பார்த்தா 8th ஆப்பில் ஒருத்த ஓடிட்டு இருப்பான். என்னடா ஓப்பனில் ஓடுது வக்கி அப்படின்ட்டு வச்சு இதில் வச்சு அடி அடினு அடிப்பேன். க்ளூவால் போட தெரியாமல் தூரமாக போட்டுருவான். தூரமாக போட்டோன்னே சர்வரில் இருக்கிறதுனால தூரமாக விழுந்துடும். இன்னொரு க்ளூவாலும் போட்டுருவான் பட்டாலும் தப்பிச்சிடுவான், உள்ளே போயிடுவான். நானும் தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கவே மாட்டான். சரி எப்படியும் அவனை காப்பாற்றுறது பின்னாடி தான் டீம் வரும். ஏன்னா 9 பேர் தான், 2 டீம் இருக்குது கண்டிப்பாக. 2 டீமு ப்ளஸ் நான் 9 பேர் இருக்கும். அவனுக்கு பின்னாடி பார்த்து வரிசையாக வர இருப்பேன். ஸோ எல்லோரும் செம்மையாக இருக்கும். க்ரோஸாக இருந்தால் இவ்வளோ தூரத்தில் செம்மையாக அடிச்சிருக்கோம். அவங்களும் க்ளூவால் போட்டாங்க. அப்புறம் சரி முடிஞ்ச வரைக்கும் ஸ்கேர் வச்சு அடிப்பேன். 9, 8 தான் விழுவோம். நான் லெவல் நல்ல வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல வெஸ்ட்டாக போட்டுருக்காங்க. சரி ஓகே அப்படின்றது பார்த்திங்கன்னா காப்பாற்றிடுவாங்க, எல்லாரையும் காப்பாற்றிடுவாங்க. எல்லாருக்கும் சரியாக டேமேஜ் ஆனால் இன்னொருத்தரும் டவுன் ஆகிட்டான். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அம்பை எடுத்து விட்டுருவேன் டக்குன்னு. ஸோ வில்லை இந்த இது வந்து கிராஸ் போ தூக்கி விட ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகுனா நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிராஸ் போ இவ்வளோ குறையிட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக 46, 66 குறைஞ்சிடும். ஸோ அவனை நாக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா இதிலே செத்து போயிடுவான். அந்த கிராஸ் போவிலே செத்து போயிடுவான், செம்மையாக செத்து போயிடுவான். ஸோ இது தெரிஞ்சால் நிறையா எடுத்து வச்சிருப்போம்லடா அப்படின்னு பார்த்தா இந்த சைடு வந்து இன்னொரு ஸ்குவாட் வந்து சவுண்ட் கேட்கும், வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சரி இன்னொரு அடிப்பா அவனை நாக் ஆகிடுவாங்க, செம்மையாக நாக் ஆகிடுவான். சரி நாக்கான கீழே எடுக்கலாம் பார்த்தா அங்கேயும் சூப்பராக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல பிளேயர்ஸ் போடுறதுக்கு நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 78 குறைஞ்சிருச்சு. பின்னாடி வார்னிங் வேறு வந்துருச்சு. சரி இதுக்கு மேலே இங்கேருந்து அடிக்கிறது வந்து வேஸ்ட்டாக உள்ற போய்டும் அப்படின்ட்டு நேராக உள்ற போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கீழ் பக்கமே போய் ஆரம்பிச்சிட்டேன். கீழ் இங்கேருந்து வந்து தெரியாது அவங்கள அங்கேருந்து பார்த்தா. இப்போ வந்து அந்த ஸ்குவாடும் அவங்களும் அங்கே 8th ஆப்பில் ஸ்குவாடாக ஒன்றும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இவர்த்த நான் நாக் பண்ணோன்னா அங்கேருந்து காப்பாற்றவே இல்லை. காப்பாற்ற விட்டா கீழ் வந்துருச்சு, செமையாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடிக்க ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 6 பேர் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே சட்டை போட்டுருந்தாங்க. சரி போயிடுவோம், இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறது வந்து யூஸ் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏஆராமட்ட தீட்டு இப்போ 21 ஏஆராம தான் இருக்கும். ஸோ இதுமாதிரி ஷார்ட் ரேஞ்ச் தான் போயிடணும் அப்படின்ட்டு ஷார்ட் ரேஞ்ச் போக ஆரம்பிச்சிடுவான். ஷார்ட் ரேஞ்சு போனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாம் செம்மையாக அடி வாங்கி டேமேஜில் இருப்பாங்க. ஸோ இந்த பக்கி மட்டும் ஓப்பன் பண்ணி சுட்டுருக்கோம். ஸோ அவனை போட்டு தள்ளிட்டு அவனை இன்னொருத்தன் கீழே எடுத்துருவான். இன்னொருத்தன் மெடிக்கிட்டு போட்டுருப்பான். அவனை போடாட்டு அவனையும் போட்டு தள்ளியாச்சுன்னா ஒரு அந்த பாக்ஸ்லேருந்து கரெக்டாக ஒரு ஏஆராம எடுப்பான். ஸோ அம்மையாக போட்டு தள்ளியாச்சு. 15 கில் சூப்பராக முடிச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. நான் தூரத்தில் லாங் ரேஞ்சு தான் அடிக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் ஆமோ தின்றதுனால ஷார்ட் ரேஞ்சு போயிட்டேன். ஷார்ட் ரேஞ்சு போய்ட்டு எம்பி பட்டேஜ் போட்டு தெளியாச்சு. எவனுமே நினைக்கல, சூப்பராக வந்து முடிஞ்சு 15 கிலோட. ஓகே காய்ஸ், இந்த மேட்ச் பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்டு நான் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி மேட்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஹாட்செட் ஃப்ரம் அன்கண்ட்ரோல்ட் கேமிங். டேக் கேர், பை.